வணக்கம். நான் சித்தூர் முருகேசன். ஜோதிட சூட்சுமங்கள் இந்த தலைப்பில் தொடர்ந்து பேசிக்கிட்டு இருக்கோம். இது போன வாரம் நினைக்கிறேன் ஒரு மெசேஜ் வந்தது. அவர் வந்து அண்ணே, நாங்கள் வந்து வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம், அந்த சமயத்தில் எனக்கு கல்யாணத்தை பற்றி உங்களை கேட்டேன். நீங்கள் வந்து முதல்ல அந்த வீட்டு வேலையை நிறுத்திடுங்க, முதல்ல வந்து கல்யாணத்தை முடிச்சுட்டு ஒரு 3 மாதம் பஞ்சாதியோட நல்லா செட்டரேட் ஆன பிறகு வேணும்னா நீங்கள் வந்து வீட்டு வேலையை தொடரலாம் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் அது என்னமோ தெரியல, படபடன்னு வேலை முடிஞ்சு கிரகப்பிரவேசம் கூட நடந்துருச்சு. ஆனால் கடந்த 8 மாதமாக நாங்களும் வந்து சீரியஸாக அலையன்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கோம். ஆனால் ஒன்றும் தகைய மாட்டேங்குது. தகையிலனாலும் பரவாயில்ல, எங்கே போனாலும் அவமானம்தான் மிஞ்சுது. இதனால் கடுப்பாயிட்டு நீங்கள் சொன்னது ஞாபகம் வந்து அந்த புது வீட்டில் உபரியாக இருக்கிற பாத்திர பண்டங்கள் வரைக்கும் விட்டுட்டு எசன்ஷியல்லாம் எடுத்துக்கிட்டு பழைய வாடகை வீட்டுக்கே வந்துட்டோம். இனிமேலாவது எனக்கு கல்யாணம் நடக்குமா அப்படின்னு ஒரு மெசேஜ். இப்போ மேம்போக்காக பார்க்குறதுக்கு வீட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்னையா சம்பந்தம் வெங்காயம் அப்படின்னு தோணும். நான் சொல்கிறது கேஆஸ் தியரி இல்லை. ஒரு கிரகம் அது ஒரு பவர் ஸ்டேஷன் மாதிரி, அங்கிறது பவர் ரிலீஸ் ஆகுது. அந்த பவர் எனாரமஸ் பவர் இருக்குதுன்னு வைங்க, நீங்கள் அந்த கிரகத்தினுடைய காரகத்துவத்தில் எல்லா மேட்டர்லேயும் கலக்கலாம். இப்போ ஒரு கிரகம் அது ஏதோ பாவம் ஆவரேஜாக தட்டு தடுமாறி நின்றுக்கிட்டு இருக்கு. அதை போய் இந்த சோனி மாட்டு மேலே வெயிட்டை ஏற்றினாப்பில் ஏற்றிக்கிட்டே போனால் என்ன ஆகும், கொலாப்ஸ் ஆகிடும். அந்த மாதிரி தான் இது. இப்போ இந்த வீடு, இதுக்கு காரகம் சுக்கிரன், மனைவி கலத்திரக்காரகன் சுக்கிரன். இப்போ பவர் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணணும், ஏதாவது ஒரு மோட்டரை ஆஃப் பண்ணி தொலைச்சிடணும். இதுதான் சிம்பிள் லாஜிக், இதுதான் சூட்சமம். இப்போ உங்களில் சிலர் நினைக்கலாம், மொய்யால் நீ ஊருக்கெல்லாம் பரிகாரம் சொல்கிற, நீ பரிகாரம் பண்ணிக்க மாட்டியா, உனக்கு ஏன் பிளட் இன்ஃபெக்ஷன் வந்தது, அது ஏன் ட்ரிப்ஸ் ஏற்றுற அளவுக்கு போச்சு, இப்படிலாம் கேட்பாங்க. இது மேட்ரு வந்து என்னடானா, நம்ம என்னை பொறுத்த வரைக்கும் ஜோசியம் அப்படிங்கிறது காத்தால 4 மணிலேருந்து 7 மணி வரைக்கும் இந்த குடுகுடுப்பக்காரன் இருப்பான் பாருங்க, அந்த மாதிரி அந்த 4 மணிலேருந்து அந்த 7 மணிக்குள்ளே ஜோசிய சம்மந்தப்பட்ட மேட்ரெல்லாம் மொத்தம் பைசல் பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் ஜோசியத்துக்கும் எனக்கும் சம்மந்தம் கிடையாது. இப்போ என்ன சொல்லணும், இந்த பார்ட் டைம் ஜோசியர், என்ன பார்ட் டைம் ஜோசியர், இதில் பேசிக்கலாக வந்து நான் ஹியூமனிஸ்ட். இந்த மற்ற சேடிஸ்ட்டு மௌனங்க இருக்கானுங்க, இவனுங்களை மாதிரி இதுவா கால் போயிடும், இதுவா கை போயிடும், இதுவா பொஞ்சாதி விதவாயிரும், சும்மா அந்த கிரகஸ்தியை வச்சு சொல்லிவிடுறது. மேபி அதற்குண்டான விதிகள் இருக்கலாம், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஒரு ஹியூமனிட்டேரியன் ஆட்டிடியூடு இருக்கணும். இப்போ 7வது இடத்துல சனி இருக்குன்னு நொண்டனும், நொண்டரான்னு விட்டுறது அவனை, யோசிச்சு பாருங்க. அவனுக்கு ஏதாவது ஒரு வழியை காட்டணும், அந்த வழி வந்து இந்த கடப்பாரியை முழுங்கிட்டு சுக்கு கஷாயம் குடித்த மாதிரி 4 நாள் 7 8 1 ரூபா இந்த மாதிரி பிச்சைக்கார பரிகாரம்லாம் சொல்லுவாங்க. சனி என்ன இழிச்ச வாயினா, நான் சொல்ல வர்றது நீங்கள் எதை பெற விரும்புகிறீர்களோ அதற்கு சம மதிப்புள்ளதை இழக்க முன்வர வேண்டும், அப்போ தான் வந்து அது பரிகாரமாகும். அதை விட்டு போட்டு மொட்டை போட்டுறது இதெல்லாம் வந்து டக்கால்ட்டி, என்ன டக்கால்ட்டி, இது ஏன் மேட்ருக்கு வரும்.
இப்போ வந்து இந்த பிளட் இன்ஃபெக்ஷனுங்கிறதெல்லாம் வந்து என்னடானா மொத்த குழந்தையிலேருந்தே இருக்குது. என்ன குழந்தையிலேருந்தே இருக்குது, சின்ன வயசில் வந்து பொப்பளம் வந்துடும், உடம்பெல்லாம் வந்துடும். அப்போ எங்கள் பாட்டி வந்து அது ஏதோ ஒரு சாங்கியம் ஒன்று பண்ணோம், இந்த கொட்டாங்கச்சியில் கஞ்சி எடுத்துகிட்டு போய் அது எங்கேயோ ஒரு ஸ்பெஷல் மரம் ஏதோ இருக்குது, அது மரத்தாண்ட வச்சுட்டு வரோம், அது நல்லாயிரும் சம்திங். அது ஒன்று. அடுத்தது வந்து என்னடான்னா இந்த எக்ஸிமா, வீப்பிங் எக்ஸிமா, இதெல்லாம் அந்தந்த காலகட்டம். இப்போ வந்து கும்மிடி பூண்டில் இருக்கேன், போதுமான சத்துணவு கிடையாது. சாப்பிடுவோம், மூணு வேளையும் கூட சாப்பிட்ருப்போம், ஆனால் சத்தான உணவு இருக்காது. எப்போ பாரு, இந்த கத்திரிக்காய், வெண்டைக்காய், இதை போட்டு பச்சடி பண்ணுறது, இல்லை காரக்குழம்பு, இப்படி. இப்போ வசதி இருந்தால் அது வேறு கதை, நெய் சேர்த்துக்கலாம், இல்லை தேங்காய் சட்னி வச்சுக்கலாம், எல்லாம் ஒரு வெங்காயமும் கிடையாது. அது இஷ்டத்துக்கு வந்து கொப்புளம் கட்டி அது வந்து புண்ணாகிறது இப்படியெல்லாம். இப்போ அப்போ வந்து வைஃப் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, அவளை ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போகிறேன், அவன் வந்து ஐயாவில் ரேஷன் கார்டை கொண்டான்னா, ஐயோ என்னடா அது இம்சியாக இருக்குது. இப்போ ஒரு கர்ப்பிணியை பார்க்குறதுக்கே ரேஷன் கார்டு கேட்குறான். நம்ம ரேஷன் கார்டெல்லாம் வந்து சித்தூரில் இருக்குது, என்னடா வம்பு, ஷிஃப்ட் ஆகணும் அங்கேருந்து, என்ன பண்ணுறது தெரியல. அப்போ வந்து இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன், இந்த ஃபேமிலி பிளானிங் ஆப்ரேஷன் பண்ணிக்கிட்டேன். மனைவி கருவுற்று இருக்கிறாள், அப்போமே அட்வான்ஸ் என்ன அவளை நம்பிக்கை கடவுள் மேலேயும் படைப்பு மேலேயும். ஆப்ரேஷன் நடந்தது, அதுக்கு உண்டான பெனிஃபிட்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க, அதில் தான் வந்து சட்டியை தூக்கிட்டு வந்தோம். அதுக்கு அவங்க ஏதோ இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அந்த காயம் சீக்கிரம் ஆடுறதுக்கு, அது பென்சிலினா டெரமைசனா தெரியாது, படக்குன்னு எல்லாம் மாயமாக போயிடுச்சு. அப்படி இது வந்து பை பர்த் இருக்குது, என்ன பை பர்த் இருக்குது. அதே போல் இந்த லங்ஸு, இதை பற்றி நான் நிறைய சொல்லியிருக்கேன். சின்ன வயசுலலாம் வந்து எனக்கு தலைக்கு ஊற்றணும்னா மேலே ஜல்லடை பிடிச்சி அது மேலே தான் ஊற்றுவாங்க, ஷவர் பாத் மாதிரி. இது இன்னும் போக போக இது தம்மு, இது கொஞ்சம் ஓவராக இருந்தது ஒரு காலகட்டம். இப்போ வந்து என்னடா ஆச்சுன்னா, வீட்டில் வந்து பேர பசங்க இருக்காங்க, இது பேசிவ் ஸ்மோக்கிங் வந்துடும்ல, தம் அடிக்கிறேன்னா ஒன்று மாடிக்கு போகணும், இல்லை பால்கனிக்கு வரணும், அதெல்லாம் கடுப்பு. அதனால் அது அப்படியே குறைஞ்சி போச்சு, என்ன குறைஞ்சி போச்சு. சிகரெட்டு மோஸ்ட்லி கிடையாது. இப்போ சிவாஜி, இது நம்ம சிவாஜி ராவ் ரஜினிகாந்த், அவர் தம் அடிக்கிறதே எப்பயோ விட்டார், ஆனால் எப்பயோ அடிச்சிருந்த தம்மு அப்புறம் வேலை காட்டுச்சு இல்லை, அந்த மாதிரி தான் இதெல்லாம். இப்போ சொல்லுவாங்க, திணை விதைத்தவன் திணை அறுப்பான், வினை விதைத்தவன் வினை அறுப்பான். ஜாதகத்தில் செவ்வாயும் கேதுவும் ஒன்றா சேர்ந்துட்டாங்க. ராகு கேதுன்னா தெரியும், லாலா சரக்கு போடணும், நாம் சரக்கு போடுறதில்ல. செவ்வாய் ஐந்து கூடையவர், சீட்டாடணும், கம்பெனி கிடையாது, இது நிறைய இருக்குது. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், நான் சொல்லக்கூடிய ரெமிடிஸ் இதெல்லாம் வந்து ஒரு சிலருடைய வாழ்வில் ஆட்டோமேட்டிக்காக தெய்வாதீனமாக அவர்களையும் அறியாமல் நடந்து, அதனால் அவர்கள் வந்து சேஃப் சைடானாங்க. அதை நான் என்னுடைய நீண்டகால அவதானிப்பில் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணிக்கிட்டு அனலைஸ் பண்ணி, ஓஹோ இதனால தான் இந்த ரிலீஃபா, இதனால தான் இந்த ரிலீஃபா, இப்படி நான் சார்ட் அவுட் பண்ணிக்கிட்டு வந்தது தான் வந்து இந்த லாஜிக்கல் ரெமிடிஸு. அதே போல் இந்த ஓவர் எக்ஸ்பிளைட்டேஷன், ஒரு கிரகம் நல்லா இருக்குது, அதை போட்டு நொய் 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 நொய்னு வேரோடு பிடுங்கப்படாது. பிடுங்கினா எல்லாமே பல்ப் மாட்டிக்கும், எல்லாமே பல்ப் மாட்டிக்கும். யோசிச்சு பாருங்கள், இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த கிரகங்கள்
இந்த கிரகங்கள் ஒரே அமைப்பில் இருந்தாலும் ஒரே அமைப்பில் கிரகங்கள் இருக்க எந்த இருவர் பிறந்திருந்தாலும் இருவருக்கும் ஒரே விதமான பலன் நடக்காது. இரட்டை குழந்தைகளில் கூட இந்த இன்சிடெண்ட் சொன்னாப்புல ஞாபகம், ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில், அதாவது ஒரு இஸ்லாமிய நண்பர், அவருக்கு ரெட்டை குழந்தை பிறக்குது, சிம்ம லக்னம். சிம்ம லக்னத்தை பற்றி ஒரு ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. அது வந்து தனிக்காட்டு ராஜா, அதை வந்து யாரும் கண்ட்ரோல் பண்ணப்படாது. லைன்ஸ் ஷேர் அப்படின்னு பாருங்க, அந்த மாதிரி பாசமோ அன்போ பாலோ தயிரோ எல்லாம் வெங்காயமோ அதுக்கு முதல்ல போயிடணும். அதுக்கப்புறம் அது வேணாம் அப்படின்ன பிறகு இல்லை நாய் நரி எல்லாம் சாப்பிடலாம். என்னடா இது, சிம்ம லக்னத்தில் வந்து ரெட்டை குழந்தை பிறந்திருக்கு, சரி பார்ப்போம். ஒரு 10 நாள் கூட ஆகலை, ஒரு குழந்தைக்கு வந்து மோஷன்ஸ் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அவர் ஓடி வந்தார் என்கிட்ட. நான் அந்த ஜாதகத்தை பார்த்துட்டு, ஏன்பா இந்த குழந்தைக்கு, அதாவது பாதிக்கப்பட்ட குழந்தைக்கு தலைமுடி நல்லா கரு கருன்னு இருக்கா அப்படின்னேன். ஆமாம் சார், இன்னொரு குழந்தைக்கு வந்து தலை மொத்தம் சொட்டை சார் அப்படின்னாங்க. பார்த்தீங்களா எவ்வளோ டிஃப்ரென்ஸ் வந்துச்சு பாருங்கள். ஒரு சின்ன விஷயம், இப்போ எச் ராஜா வந்து ஹைகோர்ட்டாவது மயிராவதுங்கிறாரு, என்ன ஹைகோர்ட்டாவது மயிராவதுங்கிறாரு, அதாவது அவருடைய பார்வையில் மயிருங்கிறது கேவலம். ஆனால் இங்கே மயிர் இருப்பதும் இல்லாமல் இருப்பதும் நீங்கள் உயிர் வாழ்வதை தீர்மானிக்கும், அதான் சூட்சமம். சரி, 12 நிமிஷம் ஆயிடுச்சு, அடுத்த வீடியோவில் தொடர்றேன். நன்றி, வணக்கம். சித்தூரிலிருந்து முருகேஷ்.